இந்த மூவியோட ஒன் லைன் ஷூர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு கார்ல வரும்போது அஞ்சு கோடி ரூபா பணம் உள்ள ஒரு சூட் கேஸோ தொலைச்சிடுறாரு அது யார் திருநாங்க எப்படி திராவினா போலீஸ் ஆஃபீஸர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாரு ராம்கிக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சுங்கறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த மூவியில் பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி தான் நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா நடிச்சுக்கோட பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டாக வேணா இருக்குது க்ளாமரை வேணுன்னு மூவியில் திணிச்சு வச்சிருக்காங்க எந்த ஒரு இடத்துலையுமே ட்விஸ்டன் டான்ஸ் இல்லாமல் ப்ரிடிக்டபுளான ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியை மட்டுமே எடுத்து நரேஷனில் பயங்கரமாக சொதிக் வச்சுருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற மாதிரி டீசெண்டாக இருந்தாலும் சாங்ஸ் அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லை சினிமோகிராஃபியில் விஷுவல் நல்லா இருந்தாலும் நிறைய இடத்துல விஎஃப் அப்பட்டமாக ரொம்ப மட்டமாக பண்ணி வச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஆக்ஷன் ரொமான்ஸ் காமெடினு சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் தொள்ளர் மூவிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஷாட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன கொடும சரவணை இதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான நேரேஷனில் தான் நரேட் பண்ணி எடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் எந்த இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்கேஜிங்காக இல்லாமல் ஸ்லோவாகவும் லேக் இருந்த மாதிரி தான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணணும்னு தோணும் போரிங்கான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட டெம்பரேட்டர் ஸ்டோரியை புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் மூவில இருக்கக்கூடிய கேரக்டர்சேஷன் இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் பேர்சனாக ஃபீல் பண்ணேன் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எதுவுமே அவ்வளோ இம்ப்ரஸிவா இல்லாமல் போயிடுச்சு ரொம்பவும் சிம்பிளாவும் ஃப்ளாட்டாகவும் தான் இருந்துச்சு பட் அதுவே ஓவர் ட்ராமேட்டிக்காக அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நடிச்சிருக்க நடிச்சிருக்கேங்கிற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓவர் கிளாமரான சீன்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு அன்வான்டாக தான் இருந்துச்சு வேணேன்னு தினிச்சு தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பே அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் நான்லை நேரில் ஃபிளாஷ்பேக்ல நிறைய சீன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் டுவிஸ்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி பண்ண எல்லாமே எஃபெக்டே இல்லாம ரொம்ப சிம்பிளா தான் நடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படத்துல கதை இருக்கோ இல்லையோ ஐட்டம் சாங் மட்டும் மறக்காம வச்சிருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா கல்யாணமாய் ஹீரோ ஒய்ஃப் இருக்கும் இருக்கும்போது ஒரு நினைச்சு பார்த்து இமஜினேஷன்ல ஒரு ரொமான்டிக் சாங் வேணுமாங்கிறத டேரக்டர் யோசிச்சிருந்தா படம் தப்பிச்சிருக்குங்கிற மாதிரி நான் பேர்சனலா ஃபீல் பண்ணேன் அந்த அஞ்சு கோடி ரூபா உள்ள சூட் கேஸ் கிடைச்சா இதை விட பெட்டரான படம் நீங்க எடுப்பீங்களா இல்லையதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீக்கெண்ட்ல அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜ் ஆக்சன் கமர்ஷியல் கிரைம் த்ரில் ட்ராமா மூவி தான் இந்த குருமூர்த்தி இந்த மூவிக்கு நம்ம திருப்பூர் ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டிஸ்லைக் பிளிகலாம் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து லவ் யூ வல்